வெளிய இடத்திலேயே இருக்கிறோம், ஒரு ஷாப்பிங் மால்லயே இருக்கிறோம்னா குழந்தைகளுடைய அடம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். நீ எனக்கு அந்த டாய் வாங்கி தந்தாலே ஆச்சு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும். அப்ப பெற்றோர்களுக்கு என்ன ஆகும், ஊரே நம்மள பாக்குது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு நேரத்தை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்கணும். நான்கு வயது பெற்றோரும் சாக்லேட் கொடுக்கலன்னா ஒரு கத்தி கூப்பாடு போடுறது மட்டும் இல்ல, கையில கிடைச்ச பொருட்களை எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அழுது அடம் பண்றதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களுடைய கோபத்துடைய வெளிப்பாடுதான், இன்னொன்னு வந்துட்டு அவங்களால எந்த ஒரு விஷயமும் அவர்களா முன்னெடுக்க முடியாது. இப்ப சாக்லேட் வேணும் நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னா அவங்களால அது செய்ய முடியாது, ஒரு இயலாமை இருக்கு. அது நம்மளுடைய பெர்மிஷனோட அவங்க செய்யும் போது ஸோ தான் நினைச்ச இஷ்டப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாம தடுக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று காரணம் அவர்களுக்கு வர்ற அந்த கோபத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துற அந்த ஒரு தன்மை தான். ரொம்ப அழுது அடம் பண்ணி இப்போ நம்ம ஒரு வெளிய இடத்துலயே இருக்கிறோம், ஒரு ஷாப்பிங் மால்லயே இருக்கிறோம்னா குழந்தைகளுடைய அடம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். நீ எனக்கு அந்த டாய் வாங்கி தந்தாலே ஆச்சு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும். அப்ப பெற்றோர்களுக்கு என்ன ஆகும், ஊரே நம்மள பாக்குது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு நேரத்தை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, பொருள் ஏதாவது கேட்டுனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தான் இப்ப நம்ம பாக்கணும். அப்போ நம்ம நம்மளையே அறியாம அந்த குழந்தைகள் செய்யற அந்த ஒரு அடத்தை வந்து நம்ம தான் அப்போ வளர்க்கறதா இருக்கணும். குழந்தைகள் தான் தனக்கு என்ன வேணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய பெற்றோர்களை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அந்த குழந்தை இப்ப தூக்கி அடிக்கிறான் கத்துறான் அழுறான் அப்படின்னு உடனே நம்ம வந்து அந்த ஒரு சூழ்நிலையை இப்ப போக்கணும்ன்றதுக்காக நம்ம கொண்டு போய் உடனே அந்த சாக்லேட்டை கொடுக்குறோம்ல, முதல்ல அந்த ஒரு விஷயம் நிறுத்தப்படணும். நோனா நோ, கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்ற அந்த ஒரு வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கணும். அப்புறம் எப்ப அந்த குழந்தை வந்து நீ சமத்தா இரு நான் உனக்கு தர்றேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு, அதே போல எப்ப அவன் வந்து சொன்ன பேச்சு கேட்ட அமைதியா இருக்கானோ அவனுக்கு தேவைப்படாத நேரத்துல கூட நம்மளா போய் வலுவிக்க நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா இருந்தான்னு அவனுடைய மனதுல வந்து நம்ம அதை வந்து பதிய வைக்கணும். அதாவது எப்பெல்லாம் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கோம் சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறோம் அப்பெல்லாம் நமக்கு ஒரு ட்ரீட் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த. இதை வந்து ஒரே நாள்ல இந்த மாறுதல் வராது, ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பழக்கிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் இது மாத்த வேண்டியதா இருக்கும். அதே போல இதை வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான், இதுல வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆற அளவுக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப கான்சியஸா செய்ய வேண்டிய வேலை இது. இதை வந்து ஒரு வேலையாவே எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம குழந்தைய மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சாத்தியமாகும். இது போல பயனுள்ள வீடியோஸை பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷனுக்கான இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.